இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ நம்மளோட பாபாவோட தரிசனத்தோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, கண்டிப்பா உங்க வீட்டில எல்லாம் நல்லபடியாக பூஜை பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த பிளாக் மிஸ் பண்ணாம பாருங்க, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலையில வந்து 6:30 ஆகுதுங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம். நார்மலா பார்த்தீங்கன்னா 6:30 எந்திரிக்க மாட்டோம். அது இப்போ இருக்கிற இந்த பிக்னஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட் சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ காலையில் எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா 7:30 கூட சம்டைம்ஸ் ஆயிடுதுங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறோம். செக்கப்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டோசேஜ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு கண்டினியூஸாக இந்த காலையில் நைட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் என்னோட இன்சுலின்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவா ராகி தோசை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து வீட்டில் ராகி மாவு இருக்குன்னா அதையும் அதே ப்ளஸ் ரவையும் சேர்ந்து நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா தோசை வந்துடும். மைதா வந்து ரொம்ப கம்மியாக அந்த கன்சிஸ்டன்சிக்காக தான் சேர்க்கறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய இன்சுலின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் ரொட்டீன்னு ஒன்று இருக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் போட்டுட்டு ஸோ அடுத்தடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன் அப்படின்றதுனால நீங்கள் காலையில் மிஷின் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் காய போட்டிங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே காஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த மிஷின் போட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்சுலின் டோசேஜ் எடுக்கணும். ஸோ எனக்கு ரெண்டு இன்சுலின் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றா போட வேண்டாம், எனக்கு ரெண்டாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயபெட்டிக் ப்ரெக்னென்சி அப்படின்றப்போ நிறைய விஷயம் பார்த்து பார்த்து ரொம்ப ஜாகிரதையாக செய்யணுங்க. ஸோ இன்சுலின் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரேவந்த் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரேவந்த் எங்கேயுமே கிளாஸுக்கு போகல. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ரேவந்தோட பியானோ இல்லை கீபோர்ட் கிளாஸ்மா எங்கே கற்றுக்குறான், யார் வந்து டீச்சராக இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அவன் எங்கேயுமே கற்றுக்கல, செல்ஃபாக அவனே லேர்ன் பண்ணுறான். ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனோட ப்ராக்டிஸ் செஷன் நடந்து போயிட்டே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுனால அவன் குக்கெலாம் முடிச்சாச்சு, அதாவது ஒன்று சமைச்சு முடிச்சாச்சு, ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டு ஹஸ்பண்டுக்கு, எனக்கு பார்த்திங்கன்னா வரகரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் தான், ரொம்ப சிம்பிளாக தான் எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் எதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரீடம் டெலிவரி ஆகிடுச்சுன்னா இன்கேஸ் அப்போ பாப்பாவோட லங் மெச்சூரிட்டிக்காக போகிற இன்ஜெக்ஷன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குவிக் ஹேர் கேர் பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் கேர் ரேஞ்ச் தான் வந்து வோவ் ஸ்கின் சயின்ஸ் பிராண்டில் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் வித் கோம் அப்ளிகேட்டரோட வருதுங்க. ஸோ இந்த கோம் அப்ளிகேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூட்ஸில் போய் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது, ஜோஜோபா ஆயில் இருக்குது, ஆலிவ் அண்ட் கோகோனட் ஆயில்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் இருக்கிற ஃபிசினஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். So this is one step hair fall solution கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக உங்கள் ஃபிங்கர் டிப்பில் ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துருங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 50 to 1 hour நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மசாஜ் கொடுத்தாச்சு, 1 hour வந்து நம்ம அப்படியே வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இந்த ஆயிலோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனியன் ஸ்மெல்லே வராது. ஆயில் வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்புங்க. ஸோ இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேரை வந்து வீக்காக ஆகிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த ஷாம்போட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து தலையை தேக்கப்பனால நுரையோடு நல்லா வந்து உங்களுக்கு வந்து வில்லர்ல ஆயிலெலாம் கூட வந்து எடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது கண்டிஷனர் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கண்டிஷனர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரோட வால்யூம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஹேருக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பியூர் ஒயிட் பேஸில் இருக்குங்க. நார்மல் எல்லா கண்டிஷனும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆனியன் ரேஞ்சில் 93% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தாங்க இருக்குது. ஸோ வால் ஸ்கின் சென்ஸ் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா சல்ஃபேட், பாரபன், சிலிகான்லாம் கிடையாது. ஸோ வால் அப்படின்னாலும் நேச்சுரல் தான். அது மட்டும் இல்லாமல் QR கோடு வந்து ப்ராடக்ட் மேலே இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டோட அத்தென்டிசிட்டி தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:47 ஆகுது. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து 9:30 இல்லைன்னா 10:00 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறப்போ இன்ஜெக்ஷன் போகிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா தெம்பாக இருக்கும். என்னப்பா இன்றைக்கி வியாழக்கிழமை, ஆக்சுவலாக நேற்று எனக்கு இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, பட் நான் இல்லை டோசேஜ் வந்து நான் வியாழக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி வியாழக்கிழமை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அதிசயம் நடந்தது, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா அந்த அதிசயத்தை நான் சொல்கிறேன். ஸோ எங்கே போனாலும் எனக்கு வந்து கூட என்னோடய பாபா இருப்பாருன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அது வந்து பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ அதை நான் எங்கேயும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் வந்து காலையில் வந்து என்னோடய இன்ஜெக்ஷன் டோசேஜ்னா எடுத்துக்க முடியும். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்னோட டாக்டரோட கிளினிக்கில் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் போகிறப்ப பாப்பாவோட ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நம்மளோட சுகர் லெவல்ஸ் வந்து பயங்கரமாக ஷூட் அப் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட சுகர் டாக்டர் இருப்பாங்களே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இன்சுலின் டோசேஜை வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பார்த்து பத்திரமாக நம்ம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ எனக்கு கொஞ்சம் உள்ளார பயமாக தான் இருந்தது, பட் இது பாப்பாவுக்கு நல்லது அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ வேணால் வழி தாங்கிக்கலாம், எவ்வளோ வேணால் மெனக்கடலாம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு எல்லாமே குழந்த தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எமர்ஜென்சி அப்படின்ற அந்த வார்டுக்கு வந்துட்டோம். ஸோ எமர்ஜென்சி வார்டில் ஐ மீன் இருக்கிற ஓபியில் தான் நீங்கள் போடணும்னு சொல்லி நீங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே கொஞ்சம் மனசில் பக்கு பக்கம் நடிக்க தான் செய்யுது. ஸோ அங்கேயும் எனக்கு துணையாக அங்கேயும் எனக்கு தைரியமாக ஒரு விஷயம் நாங்கள் என் கண்ணில் பட்டது, அது என்ன நீங்கள் பார்த்துருங்க. ஸோ லிஃப்ட்டில் ஏறியாச்சு. லிஃப்ட்டில் ஏறிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்ட்டு உள்ளே லிஃப்ட்டில் நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட அப்பா இங்கேயே இருக்காரு. ஸோ எனக்கு இதை இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சிலையை பார்த்த உடனே ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை வந்தது. உடனே போய் நம்ம வந்து திருநீர்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு தைரியமாக என்னோடய இன்ஜெக்ஷன் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம என்ன தான் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தாலும் கூட வந்து தெய்வத்தோட துணையும் இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா விஷயங்கள் ஹேண்டில் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேரில் போயிட்டு ஓபியில் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இன்ஜெக்ஷனால் பயம், எவ்வளோதான் பெருசாக வளர்ந்தாலும் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் ஊசினா பயம் இல்லையா, எனக்கும் ஊசினால பயம்தான். அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் நைட் அப்படின்னு ரெண்டு நாள் எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு அப்படியே பதட்டமாகவே இருந்தது. ஸோ எல்லாம் என்கொயரிலாம் பண்ணிவிட்டு 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மெடிசன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி எங்களை அமுச்சிட்டாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பிபிலாம் செக் பண்ணிட்டாங்க. பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது, எனக்கு பிபி கிடையாது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் பிபி இல்லை. பிபி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ பிபி வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து எமர்ஜென்சி வார்டில் உட்கார வச்சுட்டு ஸ்க்ரீன்லாம் சாத்துறப்போ அப்படியே கொஞ்சம் எனக்கு பேனிக்காக தான் இருந்தது. ஸோ இன்ஜெக்ஷன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த டோசேஜ் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ ஹிப்பில் தான் போடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன். வந்து நீங்கள் ப்ரீடம் லேபர் உங்களுக்கு வந்து முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கீங்கன்னு உங்கள் டாக்டர் கிட்டே கேளுங்க இந்த இன்ஜெக்ஷன் பற்றி. ஸோ ப்ரீடம் லேபர் ஆனவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் செகண்ட் ப்ரெக்னன்சியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மேலும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்டே கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஊசி போட இடத்துல பெயின் இருக்கதா செய்யுது. பட் ஒரு 5 minutes கழிச்சு அப்படியே ஃபுல்லாக வேனிஷ் ஆயிடுது. நிறைய பேர் வந்து இந்த செயின் டாலர் செயின் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, இது கோல்டான, இது கோல்டு கிடையாதுங்க, இது வந்து கவரிங் செயின் தான். நான் லாஸ்ட் டைம் மலகாப்பு ஷாப்பிங் அப்போ டிநகருக்கு போனேன் இல்லையா, வளையலாம் வாங்கினேன் இல்லையா, அப்போ அந்த கடையில் பார்த்தேன், 3000 ரூபாய் இந்த செயினுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த மாடலில் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தேன், பட் போட்டால் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வாங்கிட்டேன். உங்க நீங்கள் டி நகர் போனீங்கன்னா நிறைய கவரிங் ஷாப்ஸில் இந்த செயின் கிடைக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டதால இந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து பாலிஷும் பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு ஃபினிஷாக இருக்குது. என்னோடய வளகாப்பில் நான் இதை போட்டிருப்பேன், லக்ஷ்மி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வளகாப்பில் நான் இதை போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோ வருது, ஸ்டே டியூன்ட் பை.